ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில்டைகூடையொத்தியன்மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி இங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பின்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே கம்பனின் காவிய நாயகன் ராமச்சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். சுந்தரகாண்டத்திலே வஞ்சினேயன் லங்கையிலே செய்த அற்புதங்களை அனுபவித்து வருகிறோம். அரக்கன் முன் ஆஞ்சநேயன், அரக்கன் முன் ஆஞ்சநேயன் என்ற தலைப்பிலே பிரம்மாசரத்தாலே கட்டுப்பட்ட அனுமனை ராவனுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள். எனவே அரக்கன் முன் அனுமன் கவனிக்க அனுபவிக்க இருக்கிறோம். இதுவரை ஈ எறும்பு கூட நுழைய முடியாத லங்கையிலே இன்று லங்கையே அலங்கோலமாக்கி என்று லங்கினி என்ற லங்கா தெய்வம் அந்த லங்கையை விட்டு சென்றதோ அதுவும் அனுமனுடைய சிறப்பை காட்டுவதாக இருக்கிறது. சீதையை பார்த்து பேசி அடையாளங்களை கொடுத்து ஆறுதல் கூறிய ஆஞ்சநேயன் தான் லங்கைக்கு வந்ததை ராவணன் உணர வேண்டும், அவனுக்கு உணர்க்க வேண்டும் என்று எண்ணினாலே சில வீரச் செயல்களை செய்கிறான். பருவத்தேவர்கள் ஜம்புமாலி, அட்சயகுமாரன், பஞ்சசேனாதிபதிகள் இதிலெல்லாம் வதங்கள் வதம் நடக்கின்றன. இந்த விதத்தே வந்து அனுமனை அயன்படையாலே பிரம்மாஸ்திர தனாலே கட்டி ராவணன் சபைக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறான். இழுத்து செல்கிறார்கள் அரக்கர்கள். கட்டுப்பட்ட அனுமன், அனுமன் யாருக்கும் கட்டுப்படாதவன் என்றாலும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கூத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவன் சொல்வது போல அவனாலே அந்த பிரம்மாசுரத்தை விட்டு வெளியே வர முடியும் என்றாலும் அரக்கனை ராவணனை கண்டு அவனுக்கு சில அறிவுரைகள் கூற வேண்டும் என்று நினைப்பதனாலே ஆஞ்சநேயன் தான் கற்றுண்டவன் மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் தன் ஊரிலே வந்து தன் நகரிலே வந்து எத்தனை பேர் இறந்துபட்டார்கள், எத்தனை ஆயிரம் படைகள், தேர்ப்படை என்ன, குதிரைப்படை என்ன, காலாட்படை என்ன, யானைப்படை என்ன, எனவே சினத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெட்டுங்கள் குத்துங்கள் என்கிறார்கள். எயுமின் ஈருமின் எருமின் போடுமின் கொய்யுமின் குடரினை கூறு கூறுகள் செய்யுமின் மண்ணிடை தேய்மின் தின்னுமின் உயுமேல் இல்லை நம் உயிரென்று ஓடுவார். எய்யுமின் ஈருமின் போதுமில் கொய்யுமில் குடரினை கூறு கூறுகள் செய்யுமில் மண்ணிடை தேய்மில் தின்னுமில் உயுமேல் இல்லை நம் உயிரென்று ஓடுவார். அவருடைய கோபத்தை பலவாறு காட்டுகிறார்கள். வெட்டுங்கள் குத்துங்கள் தின்னுங்கள் இழுங்கள். அதை தவிர சில பேர் அவனையே கொலை செய்ய முயல்கிறார்களாம். மைத்தரங்கண்ணியர் மைந்தர் யாவரும் பைத்தலை அரவன கனந்து பைதலை இத்தனை
பொழுது கொண்டு இருப்பதோ என மொய்த்தனர் கொலை செய்ய முயல்கின்றார் சிலர். பைதலை பைத்தலை என்ற கம்பனுடைய அற்புதமான தமிழ் விளையாட்டு. அந்த பயலை கொன்றுவிடுங்கள் என்கிறார்கள். நச்சடை படைகளால் நலியும் யுத்ததோ வச்சிர உடல் மறிகடலின் வாய் மடுத்து உச்சியின் அடுத்து உறுத்து அது அன்றேனின் கிச்சிடை இடும் என கிழக்கின்றார் சிலர். வைரம் பாய்ந்த உடல் இது. எனவே நச்சடை படைகளால் நலிவிக்க முடியாது. வஜ்ர உடல் கடலிலே அழித்து விடுங்கள், நீரிலே புதைத்து விடுங்கள். அல்லது அது அன்றேனின் கிச்சிடை இடுமென கிழக்கின்றார் சிலர். நெருப்பிலே போடுங்கள் அல்லது நீரிலே அழுத்துங்கள் என்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், எந்த முன்னோர்களை தந்தனை போக என தடுக்கின்றார் பலர். எந்த முன்னோர்களை தந்தனை போக என தடுக்கின்றார் பலர். என்னுடைய தந்தையை என்னுடைய தம்பியை என்னுடைய முன்னோர்களை கொன்றுவிட்டாய், திருப்பி கொடுத்து விட்டு போ. அந்த தமிழர்தான் மாணையால் இவன் வந்ததென்று உயிர் கொள மருகினார் பலர். இவனே வரவில்லை, நேரடியாக தேவர்கள் சண்டை செய்ய முடியாது என்று இவனை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சிலர் சொன்னார்கள். இப்படி ஆஞ்சநேயன் பிரம்மாத்திரத்தினாலே கற்றுண்டு அவன் இழுத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். போகும்போது ஆஞ்சநேயன் லங்கையிலே ஏற்பட்ட அழிவுகளை பார்த்து கொண்டே செல்கிறான். தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை தானைப்படை அழிந்து இருக்கின்றன. வடியுடை கனல் படை வயவர் மால்கரி கொதியுடை தேர்பறி கொண்டு வீசலின் இடிபட சிதைந்த மால்வரையின் இல்லலாம் பொடிபட கிடந்தன கண்டு போயின. பொடிபட கிடந்தது கண்டு போயின. அனுமனை பார்த்தவுடனே சிலர் மயங்கி விட்டார்களாம், சிலர் பயந்தார்கள். ஆற்புற அஞ்சினர் அடங்கினர் பலர். பொற்புற செயலினை புகழ்கின்றார் பலர். சிலர் மௌனமாக இருக்கிறார்கள், சில வீர செயல்களை சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். பார்ப்புற பார்ப்புற பயத்தினால் பதைத்து உட்புறத்து இறியலுற்று ஓடுவார் பலர். பயத்தினாலே நடுங்கி ஓடுகிறார்களாம். திந்தீரல் அரக்கரம் செருக்கு சிந்துவான் தண்டலில் தன்னுரு கடந்த தன்மையார் மண்டமர் தொடங்கினான் வானலத்து உரு கொண்டனர் அந்தகன் கொல் என்றார் பலர். அந்தகன் கொல் என்றார் பலர். அந்தகன் கொல். இவன் யமனாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், கையிலையில் ஒரு தரி கணிச்சிவான் அவன் மயிலியல் சீதைதன் கற்பின் மாட்சியால் எயிலுடை திருநகர் சிதைப்ப எய்தினான் அயிலது சோறு குரங்கு ஆ என்பார் பலர். கையிலையில் ஒரு தனி கணிச்சிவான் அவன் மயிலியல் சீதைதன் கற்பின் மாட்சியால் எயிலுடை திருநகர் சிதைப்ப எய்தினான் அயிலை சோறு குரங்காய் என்பார் பலர். சிவபெருமானே சீதைக்காக சீதையினுடைய கற்பின் திறத்தினாலே இங்கே ஒரு குரங்கு வடிவிலே வந்திருக்கிறான் என்று சொன்னார். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை இல்லை, இவன் சிவன் அல்ல, திருமால் தான், விஷ்ணு தான். நீரிடை கண் துயில் நெடிய நேமியும் தாருடை தனிமலர் உலகின் தாதையும் ஓருடல் கொண்டு தம் உருவம் மாற்றினார் பரிடை புகுந்தனர் பகைத்து என்பார் பலர். நீரிடை கண் துயில் நெடிய நேமியும் திருமாலும் பிரம்மனும் ஒரு உருவமாகி தாருடை தனிமலர் உலகின் தாதையும் ஓருடல் கொண்டு இரண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். இப்படி
ஆஞ்சநேயனை பார்த்து அவரவர்கள் பயத்தினாலும் பெருமையினாலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். சிலர் திட்டுகிறார்கள். ஆண் தோழிலனுமனும் அவரோடேகினன் மீண்டிலன் வேரலும் விரும்பருத்திலன் இன்று இதுவே தொடர்ந்து போயிலங்கை வேந்தனை கண்டலே நலம் கண்டலே இலங்கை வேந்தனை கண்டலே நலன கருத்தின் எண்ணினன். எப்படியாவது ராவணனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆஞ்சநேயன். அவன் நினைக்கிறான், எந்த அது அருளினாலும் ராமன் சேவடி சிந்தசை நலத்தினும் சீதைவானவர் தந்தபுல வரத்தினும் தருகன் பாசமும் சிந்துவன் அயர்வுரு சிந்தை சீரித. ராவணனை பார்த்து நான் பேச வேண்டும், இது சாதாரண விஷயம் அல்ல, என்னுடைய தந்தை அருள், ராமன் சேவடியினுடைய பலம், சீதையினுடைய பெருமை, வானவர்கள் தந்த வரம், இப்படி இத்தனை பின்புலங்களோடு நான் வந்திருக்கிறேன் என்று தான் நினைக்கிறான். அது மட்டுமில்லை, அவன் நினைக்கிறான் ஒருவேளை நாம் ராவணத்திலே பேசினால் சீதையை விட்டு விடுவாளோ என்று நினைக்கிறான். பாவம், வளையை தரக்கனை உற்று மந்திர தலவுரு முதியரும் அரியானையால் விளைவின விளம்பினால் மிதிலை நாடிய இளகினன் எல்வையில் ஈதம் ஏதுமால் ஈதல் ஏயுமால். என்னுடைய சொல்லின் திறத்தினாலே அவன் நிலைமையும் ராமன் பெருமையும் சொன்னால் ராமன் எப்படிப்பட்ட பெருமை, வாணிதன் இறுதியும் மரத்துக்கு உற்றதும் குளவில் சேனையில் குளிப்பிலாமையும் மேலவன் காதலன் வலியும் மெய்மையான் நீ நிறத்து ராவணன் நெஞ்சில் நிற்குமால். சுக்ரீவனுடைய பெருமையும் சுக்ரீவனுக்கு உதவி செய்யும் முகத்தான் மராமரத்தை துளைத்ததும் வாலியனுடைய இறுதி வந்ததும் இதையெல்லாம் ராவணன் நெஞ்சிலே நான் நிலைநிறுத்துவேன் என்கிறான். ஆகையினாலே இப்போது நான் பிரம்மாசிரத்தின் கட்டுப்பட்டு கட்டிலிருந்து விடுபடக்கூடாது, ராவணனை சென்று பார்க்க வேண்டும். இப்படி இந்திரஜித்து அனுமனை அழைத்து செல்லுகிறான். அப்படி அழைத்து செல்லும் பொழுது தூதுவர் ஓடினர், தொழுது தொல்லை நாள் மாதிரம் கடந்தவர் குறுகி மன்ன நின் காதலன் மறை மலர் கடவுள் வாழியால் ஏதில் வானரம் பிணிப்புண்டதா என்றார். பிரம்மாசிரத்தினாரே ஆஞ்சநேயனை கட்டி பிடித்து விட்டார்கள் என்று செய்தியை சொன்னார். உடனே ராவணன் பரிசருகிறான், கேட்டாலும் கிழல் சுழல் கெட்டவான் என ஈட்டெருள் விழுங்கிய மார்வின் யானையின் கோட்டெதில் பொருவ பேரம் கொண்டு எதிர் நீட்டினன் உபகையில் நிமிர்ந்த நெஞ்சினார். ராவணன் மகிழ்ச்சியோடு முத்துமாலை பரிசு தருகிறான் தூதுவர்களுக்கு. குரங்கை கொல்லாது கொண்டு வருக என்று ராவணன் கட்டளையிட கொல்லையில் ஓடி நீர் உழைத்து என் ஆணையால் கொள்ளலை தருக என கூறுவீர் என்றான். கொள்ளலை தருக, கொண்டு விட வேண்டாம், உயிரோடு கொடுங்கள். அவ்வுரை தூதருமானையால் வரும் தெவ்வுரை நீக்கினான் அறிய செப்பினார். இவ்வுரை நிகழ்வுரியிருந்த சீதையாம் இவ்வுரை நீங்கினால் நிலை விளம்புவார். ராமாயண காவியம் அற்புதமானது. இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினாலே ஆஞ்சநேயனை கட்டினான். பிறகு ஆஞ்சநேயனை ராவணனிடத்திலே அழைத்து செல்லுமாறு தூண்டினான். இப்பொழுது இந்த செய்தியானது சீதைக்கு தெரிந்து விட்டது. அப்போ சீதை என்ன செய்கிறாளாம், புலம்ப ஆரம்பித்து விட்டாள். இப்பொழுதுதான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தாள். ஐயன் மேனியை காணலாம் என்று எண்ணத்திலே ஆஞ்சநேயன் சொன்ன அடையாளம், ஆஞ்சநேயன் கொடுத்த கனையாழி, இதனாலே மகிழ்வுற்ற சீதை மீண்டும் இப்பொழுது துன்பக்கடலில் விழுகிறாள்.
கருத்தல் சிந்தையள் கவன்று கூறினாள் கருத்தலில் சிந்தையாள் கவன்று கூறினாள் ஓவியம் புகையுண்டது போல் ஒளிர் பூவியில் மெல்லியில் மேனி பொடிவுரே பவிவேதல் கை பார்ப்புற பேதுரும் தூவி அன்னம் மன்னால் இவையை சொல்லினள் ஓவியம் புகையுண்டது போலொளிர் பூவில் நெல்லியல் மேனி பொடி உரே தூவி அன்னம் மனால் இவை சொல்லினள் சீதா பிராட்டி திருச்சிடத்திலே சொல்லுகிறாள் அனுமனை பிடித்துக் கொண்டு போனார்களாமே ஒன்று உண்டாய விசும்பை உருவினாய் முற்றுண்டாய் கலையாவையும் முற்றுர கற்றுண்டாய் ஒரு கள்ள அரக்கனால் பற்றுண்டாய் இதுவோ அரப்பான்மையே தர்மம் இல்லையா நியாயம் இல்லையா உண்மை இல்லையா உற்றுண்டாய விசும்பை உருவினாய் முற்றுண்டாய் இந்த உலகத்தையே விழுங்கும் அளவுக்கு பெருருவு காட்டினாயப்பா கலையாவையும் முற்றுற கற்றுண்டாய் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் சிறந்த முறையிலே கசத கற்றிருக்கிறாய் கலையாவையும் முற்றுற கற்றுண்டாய் ஆனால் ஒரு கல்லறக்கனால் பற்றுண்டாய் உற்றுண்டாய் முற்றுண்டாய் கற்றுண்டாய் பற்றுண்டாய் கம்பனுடைய தமிழ் சுடர் கடந்து புகுந்தனை கண்டகர் உடர் கடந்தும் மின் ஓழி கடந்திலை கடல் கடந்து புகுந்தனை கண்டகர் உடர் கடந்தும் மின் ஓழி கடந்திலை அடர் கடந்த திருள் புறத்தையனி இடர்கள் தந்தனை வந்துடருமேலுமே அஞ்சனேயா நீ என்னை பார்த்தோடனே நேரே நீ சாமிராஜத்தில் சென்றிருக்க வேண்டுமே நீயே துன்பத்தை உண்டாக்கி கொண்டு விட்டாயே அழிகாட்டி என்னாரு எதிர் காட்டினாய்த்து புலம்புகிறாள் பாவம் திருவாரியை காட்டினாயப்பா நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் ராமனையே நெறிலே பார்த்ததாக அல்லவா மகிழ்ச்சி அடைந்தேன் ஆழிகாட்டி எல்லாருயிர் காட்டினாக்கு உழி காட்டுவேன் என்று உரைத்தேன் அது வாழி காட்டும் என்று உண்டு உன்வரை புய பாழி காட்டி அரும் பழி காட்டினாய் விதியே வென்றுவிடலாம் என்று நினைத்தேனே ஆனால் உன்னுடைய திறமையை காட்டி வரை புய பாழி காட்டி எல்லா செயலும் போய் வீணாக விட்டு போல் தெரிகிறதே என்று நினைக்கிறார் சிதாபிராட்டி கண்டு போயினை நேரி காட்டிட மண்டு போரில் அரக்கனை மாய்த்தனை கொண்டு மன்னவன் போமேனும் கொள்கையை தண்டினாய் எனக்காரு தந்தை இப்பொழுது என்னை தூக்கி கொண்டு போகிறேன் என்று சொன்னாய் அதை செய்யவில்லை ஆனால் நீ அரக்கரடை மாட்டிக்கொண்டு விட்டாயப்பா ஏய பல்மினல் பன்மினல் திரட்டி ஏய பன்மினல் இன்னன தன்னுயிர் தேய கன்று பிடியுற தீங்குறத்தாயை போல தளர்ந்து மயர்ந்தனள் சீதா பிராட்டி சீதம்மா கவலைப்படுகிறாளாம் ஆஞ்சநேயன் அகப்பட்டுக் கொண்டானே என்பதனாலே கன்றுக்கு இடர் வந்தால் தாய் தின்படுவது போல சீதா பிராட்டி அலறுகிறாள் இந்த ஜித்து ராவன் முன்னாலே ஆஞ்சநேயனை கொண்டு செல்கிறான் பெரும் தகை பெரியோனை பிணித்த போர் மற்றே உலகம் ஒன்றையும் அருந்தவப்பயனால் அரசு ஆள்கின்றான் இருந்த அப்பெருங்கோயில் சென்று எழுதினார் ராவனுடைய அற்புதமான அரண்மனைக்குள்ளே அரசவையிலே ஆஞ்சநேயனை அழித்துச் செல்லுகிறார் இழுத்துச் செல்லுகிறார்கள்
தலங்கள் மூன்றிற்கும் பெரிதுவோர் மதிதலை தென்ன அலங்கள் வெண்குடை தன்னிழல் அவிர் ஒளி பரப்ப பலங்கொல் தோழினான் மண்ணின்று பாருடை எடுத்த பொலங்கொல் மாமணி வெள்ளியங் குன்று என பொனிய. அங்கே ரொம்ப அற்புதமாக ராவணன் வீற்றிருக்கிறான். முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அவன் ஏவல் செய்ய காத்திருக்கிறார்கள். சூரியனோ சந்திரனோ காற்றோ மழையோ வருணனோ வாயுவோ தன் இஷ்டப்படி யாரும் செயல் செய்ய முடியாது. எப்படி இறைஞ்சி சொல்லும்போது அண்டங்கள் யாவிலும் தன் பெயரே சொல்ல வாழ்ந்தான் சொல்வது போல அத்தனை பேரும் ராவணன் ராவணன் என்று சொல்லிக்கொண்டு ராவண பயத்திலே இருக்கிறார்கள். அந்த லங்கையுள்ளே ராம தூதனாகி ஆஞ்சநேயன் அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டான். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் இந்திரத்தாலே விடப்பட்ட பிரம்மாசுரத்தாலே கற்றுண்டு இப்பொழுது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ராவணனை சந்திக்க வேண்டும், அவனை சிந்திக்க செய்ய வேண்டும், முடிந்தால் சீதையை மீட்டுச் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறான் ஆஞ்சநேயன் திறன் விளங்கும் ஆருதி ராமதூதன். அப்படியாக அரக்கன் முன் அனுமான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறான். அடுத்து ராவணனுக்கும் அனுமனுக்கும் உரையாடல் அற்புதமாக அமைகிறது. சிங்கத்தை உகையிலே சந்திப்பது போல பெரு வீரனான அனுமான் ராம தூதன் இப்பொழுது அருண் செயலை செய்தவனாக கம்பீரமாக நிற்கிறான். ஆஞ்சநேயனை உற்று பார்க்கிறான். தசகண்டனாகிய பற்றுதலை உடைய பத்து தலை ராவணன் மேற்கொண்டு நிகழக்கூடிய செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பிணி வீட்டு படலம் என்ற பெயரிலே இதை கம்பன் தந்திருக்கிறான். இன்று நாம் பார்த்தது அரக்கன் முன் அனுமான் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்து அரக்கன் எப்படி ஆஞ்சநேயனை பார்க்கிறான், என்ன சொன்னான் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகநாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகன்றிடுமோ தேனாமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றகும் தென்னையும் சூந்திடவே வானவர் கை தோழ வேண்டினவாத்தழவாய் தொழி சூவகுலரண்யமே மங்களாசாசன்வரி முதலாச்சாரிய புரோகமை சர்வை சபூர்வைராச்சாரிய மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.